அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபேமஸ் சேனல்லேருந்து பஷீரா. இன்றைக்கி நம்ம நெய்மீன் கருவாடு முட்டை மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிரசவித்த பெண்களுக்கும் பாலூற்ற பெண்களுக்கும் சிறந்த பத்திய குழம்பாக இருக்குது. இந்த நெய்மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இவ்வளோ மீனும் போட போகிறதில்ல, கொஞ்சம் தான் எடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான மசாலாங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மீனில் வந்து எனக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி மசாலாங்களை வறுத்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன், 4 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் போடுறேன். இதில் வந்து காரம் கம்மியாக வேணும்னு சொன்னால் மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. வத்தலை கம்மி பண்ணிக்கிட்டு அரைச்சிக்கங்க. பொடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு 2 பூண்டோட பல்லு உரித்து வச்சுருக்கிறேன். இந்த 2 பூண்டோட பல்லை நான் உரித்து எடுத்துக்கிறேன். அதிலே சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 துண்டு தேங்காய், 1 வெங்காயம் போட்டுக்கிறேன். 1 வெங்காயம் இது சாம்பார் வெங்காயமாக இருந்தால் நல்லாயிருக்கும், போட்டுக்கோங்க. இதில் ஒரு சின்ன 2 தக்காளி, சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் பச்சை மிளகாலாம் சேர்க்கலை இதில். இப்போ எனக்கு தேவையான அளவு கருவாட்டு நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது எண்ணெயில் போட்டாலே கரைஞ்சிரும். அதுக்கு தான் நெய் மீன், இது வஞ்சர மீன் சொல்லுவாங்க, ஷேர் மீன், அந்த மீன் தான் இது. இது விலை அதிகமாக இருக்கும் எப்போவுமே. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி இதை தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சோம்னா தான் இது ஆரோக்கியத்துக்கு நல்லது நான் சொல்லியிருக்கிறேன். கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்குவோம். நல்லா காஞ்சிருக்கு எண்ணெய், கருவேப்பிலையும் போட்டாச்சு. கொஞ்சம் பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சதை நான் போட்டுக்கிறேன் இதில் தாளிக்கிறதுக்கு. நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து உடம்பு வலியெல்லாம் நல்லா கேட்கும். நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசவ குழம்பு பண்ணி காட்டியிருக்கிறேன். இது வந்து கருவாடு முட்டையில் செய்கிறது. இப்போ இந்த கருவாடை கழுவி வச்சுருக்கேன். நான் எடுத்ததை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் போட்ட உடனே கருவாடு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும், கரைஞ்சிடும். அதுக்காக தான் இது பேர் நெய் மீன். இப்போ இதுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கலவையை இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் உன்னோட வலித்து எடுத்து அலசி போட்டு நல்லா எண்ணெயில் எண்ணெய் வெளியே கக்குற வரைக்கும் நம்ம வதக்கலாம் இதை. இது நல்லா ருசியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது, எல்லாருமே சாப்பிடலாம். பொதுவாக வீட்டில் வந்து இது வாரத்தில் 1 நாள் செஞ்சால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா இதை கொதிக்க விடலாம். பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி குழம்பு கொதிக்கட்டும். வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த 2 முட்டை எடுத்து வச்சுருந்தேன், அந்த 2 முட்டை எடுத்து தனித்தனியாக நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்ல வாசமாக இருக்கும் இந்த கருவாட்டோட மணமும் இந்த முட்டையும் சேர்ந்த உடனே ரொம்ப குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். என்னோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம சர்வ் பண்ணியாச்சு. நல்லா அந்த முட்டை வந்து வெந்த உடனே தனியாக எடுத்து வச்சு பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இடியாப்பத்துக்கு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.